ஒரு 31 மார்க்ஸ் ஜென்ரலாக நீங்கள் எடுக்கிற ஸ்கோர். இப்போ ஜென்ரலாக வந்து உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒரு 140 இருக்குன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 31 மார்க் எப்படி எடுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதென்ன இந்த 31 மார்க்? ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டதில் பார்த்தீங்கன்னா 12 மார்க் வந்து 10 கேட்குறாங்க, அதுக்கப்புறம் 15 மார்க் வந்து 6 கேட்குறாங்க, அண்ட் 6 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 கேட்குறாங்க. ஸோ 15 ப்ளஸ் 10 25, 6 வந்து 31. ஸோ 31 கொஸ்டின் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த 31 கொஸ்டினுக்கு நீங்கள் என்ன பண்ணால் 31 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கலாம்? ஜென்ரலாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுறது ஓகே, அந்த அந்த கொஸ்டின் கட் ஆஃப் ஸ்கோர்னு இருக்கும். பட் எனக்கு சில கொஸ்டினுக்கு தான் ஆன்சரே தெரியாது, அதுக்கு நான் வந்து சுத்தமாக பண்ணாதப்போ எனக்கு எப்படி அதுக்கு மார்க் கிடைக்கும் அப்படி ஒரு வியூ இருக்குது. அதை விட்டுடலாம். பட் ஜென்ரலாக வந்து இந்த 31 கொஸ்டினை எப்படி ப்ரெசன்ட் பண்ணால் 31 மார்க் எடுக்கலாம், என்ன பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு 31 மார்க் எடுக்கலாம், அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிள் திங் தான், நான் ஆல்ரெடி சொன்னது தான், மேக்ஸிமம் இந்த ஒரு 11 விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு டாபிக் இப்போ விமன் ரிலேட்டடாக படிக்கிறீங்கன்னா விமன் ரிலேட்டடான ஒரு நல்ல டெஃபினேஷனை எடுத்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாக விமன் ரிலேட்டட் எல்லாமே படிச்சிருவீங்க, அது ரிலேட்டட் ஆக்ட் என்ன, அது ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் என்ன, அதுக்கப்புறம் விமன் ரிலேட்டட் என்னென்ன டாபிக்ஸ் தான் வந்து வருதோ, விமன் எம்பவர்மெண்ட்னா என்ன, டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து மொத்தமாகவே விமன் ரிலேட்டடாக ஒரு 30 டாபிக் படித்து வச்சுக்கணுங்க வச்சுக்கோங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இது வந்து ஒரு கொஸ்டினுக்கு இப்போ 6 மார்க் கொஸ்டின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 மார்க் தராங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3.5 மார்க், அந்த 1.5 மார்க் எக்ஸ்ட்ரா ஒரு 1 மார்க், அதை எப்படி வாங்கிறது அதை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அந்த 1.5 மார்க் 1 மார்க்னால எனக்கு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கலாம், ஆனால் அந்த 0.5 மார்க் தான் நீங்கள் வந்து எந்த ரேங்கில் இருக்க போகிறீங்கன்றதை டிசைட் பண்ணும். மெயின் ஸ்கோர் அப்படி தான் இருக்கும், சின்ன சின்ன பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சில விஷயத்த பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஸ்கோர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக இப்போ விமன் பற்றி படிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல டெஃபினேஷனை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இந்த 0.5, நான் வந்து இப்போ ஒரு 6 மார்க்கே எடுத்தால் அதில் வந்து 3 மார்க் ஜென்ரலாக அதுக்கு ஆன்சர் பண்ணி வாங்கிடுவீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 மார்க் இல்லை 1 மார்க் வாங்குறது எப்படி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த 1.5 மார்க் 1 மார்க்குக்கு இந்த விஷயத்த தான் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணிக்கணும். விமன் ரிலேட்டட் எடுத்தால் ஒரு நல்ல டெஃபினேஷன், அதை விமன் ரிலேட்டட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. விமன் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் டேஸ் என்ன, ரிப்போர்ட் விமன் ரிலேட்டட் இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் படிச்சிருப்பீங்க, ஏதாவது இண்டெக்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க, ஜெண்டர் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ், இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை பற்றி நீங்கள் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 விஷயமாவது ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரெசன்ட் பண்ணும்போது எது தேவையோ அதை வந்து அங்கே பண்ணணும். அதை வந்து எப்படி பண்ணுறது நான் வந்து சொல்கிறேன். ஸோ நல்ல கன்க்ளூஷன், நல்ல டெஃபினேஷன், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் அங்கே யூஸ் பண்ணுற சப் டாபிக்ஸில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை அப்படியே போய் ப்ரெசன்ட் பண்ணலாம். அங்கே போய் இப்போ விமனுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா அங்கே போய் நீங்கள் யோசிக்காமல் ஒரு 6 டாப்பிக்கை சப் டாப்பிக்கே அது ஒரு கீவேர்டாக நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அதை தான் வந்து பண்ணலாம். பிகாஸ் அவங்க சப் டாபிக் பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணாங்க, லைன் பை லைன் படிச்சுட்டு தான் இருக்க போகிறது இல்லை, அதுக்காக உள்ளே என்ன வேணாலும் எழுதி வைக்கலான்னு நினைக்கக்கூடாது. பட் மேக்ஸிமம் சப் டாபிக்கு ஸ்கோர்ன்றப்ப அதை வந்து நல்ல ஸ்டாண்டர்டான சப் டாபிக், டெஃபினேஷன் ஸ்டாண்டர்டாக, கன்க்ளூஷன் ஸ்டாண்டர்டாக, கீவேர்ட் ஸ்டாண்டர்டாக, ஒவ்வொரு டாப்பிக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விமன் எடுத்தால் விமன் ரிலேட்டட் அவங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன, அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் என்ன. ஸோ இப்போ இந்த மாதிரி காசஸ் எஃபெக்ட்ஸு இந்த மாதிரி இடத்துல தான் அந்த சப் டாபிக் தான். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான காசஸ் என்ன, எஃபெக்ட் என்ன அப்படின்னு வரும்போது அங்கெல்லாம் அந்த சப் டாப்பிக்கை ரெடிமேடாக எடுத்து வச்சுக்கோங்க. அங்கே போய் எதையுமே யோசிச்சுட்டு அப்படி தான் இருக்கக்கூடாது.
ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸு, அப்புறம் இப்போ விமன் ரிலேட்டட் ஏதோ ஒரு இது வந்து கிராஃப் வந்து இருக்குது, ஸோ அதுக்கான அந்த கிராஃப் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு பக்கத்தில் இல்லை ரெண்டு பக்கத்தில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதை தான் நம்ம இப்போ வந்து வீடியோஸ்லேயும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் எக்ஸாம் கிட்ட வருதுல்ல, ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் இதுதான். ஸோ இதை தான் வந்து ஹவு டு ப்ரிப்பேரில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் என்ன எடுக்கிறது அப்படின்னு குழப்பமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியாக தான் இந்த விஷயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜென்ரலாக இந்த உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்குது, அது வந்து இந்த 11 விஷயத்தில் எது வந்து க்ரைட்டீரியா எதுக்குள்ளே வருதுன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஜென்ரலாக இந்த 31 மார்க் எடுக்கிறதுக்கான பேசிக்கான விஷயம். இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். ஆனால் இதை பண்ணிட்டா உங்களுக்கு வந்து மார்க் வந்துடுமா கேட்டால் கிடையாது. ஸோ அதை வந்து படிக்கணும். எப்படி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று இப்போ விமன் ரிலேட்டட் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சுறீங்க, அப்போ வந்து இந்த ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டில் எடுத்து வச்சுருக்கீங்க பாருங்கள், அங்கே விமன் ரிலேட்டட் படிச்சிடணும். ஸோ இதை படிக்கிறது மூலமாக எனக்கு ஸ்கோர் வந்துடுமா கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பீங்க, அந்த டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் வந்துடும். அதை வந்து கரெக்டாக வந்து அப்ளையும் பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 15 மார்க் எடுத்தால் குறைஞ்சது ஒரு 5 விஷயமாவது டிஃப்ரெண்ட்டான, இப்போ நம்ம சொன்னோம்ல ஒரு ஃப்ளோ சார்ட் ஏதாவது போட்டு காட்டுறது. ஏன்னா 15 மார்க் தான் ஃபுல்லாக உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் ஓடிடும். ஸோ 5 விஷயமாவது ஏதாவது டிஃப்ரெண்ட்டானதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம், ஒரு டயக்ராம் போட்டு காட்டலாம், ஒரு நல்ல டெஃபினேஷன், நல்ல கன்க்ளூஷன், நல்ல கீவேர்ட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு மார்க்ன்றது 2 மார்க்காக கூட எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ 15 மார்க் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அது இந்த இதை வந்து இந்த இந்த ஒரு 5 விஷயமா அதை நான் ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தரேன்றதை டெஸ்ட்டு எழுதும் போதே அப்ளை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 12 மார்க் எடுத்தால் ஒரு 3 விஷயமாவது அப்ளை பண்ணுங்கள். 6 மார்க் எடுத்தால் அட்லீஸ்ட் ஒரு விஷயமாவது டிஃப்ரெண்ட்டாக, இப்போ விமன் ரிலேட்டட் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்டும் எழுதினாலும் அது நடுவில் ஏதோ ஒரு இண்டெக்ஸோ ரிப்போர்ட்டோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து இது பண்ணுங்கள். அதெல்லாமே உங்கள் பேப்பரை தனிப்பட்டு காட்டும். ஜென்ரலாகவே இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு போக எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுன்றத வாயால் சொல்கிறதோட அக்யூரேட்டாக சொன்னால் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாமே வந்து தியரட்டிக்கலாக இருக்கிறது ஒரு சைடு சொன்னிங்கன்னா, இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் சொல்கிறது மூலம் நமக்கு வந்து நல்ல ஸ்கோர் கிடைக்கும். உங்கள் பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இதை வந்து ஸ்டடின்றதை ஸ்டடி படித்து டெஸ்ட்டு பண்ணிடுவீங்க. இதை வந்து டெய்லியுமே ஒரு 1/2 hour ஆகுது நீங்கள் வந்து, இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விமன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ஒரு 2 பக்கம் படிச்சுறீங்களா, அடுத்த நாள் 2 டாபிக். ஸோ அது படிக்கும்போது முன்னாடி படித்தது கொஞ்சம் ஒரு வேஸ்ட் பண்ணுறது, அதுக்கடுத்து அடுத்த 2 டாபிக் படிக்கும்போது முன்னாடி படித்தது, இப்படி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸாக என்டர் ஆகிடும். சீக்கிரம் பேப்பரில் நல்லாவே வந்து ப்ரெசன்ட் பண்ணலாம். ரியலாகவே ஓரளவுக்கு ஒரு 70% நல்லா படிக்கிறவங்க ப்ளஸ் ஒரு 100% ரிவிஷன் பண்ணுறவங்க, இவங்க வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறவங்க. 100% படிச்சுட்டே இருக்கிறவங்க ரிவிஷன் வந்து அந்த அளவுக்கு இல்லாதவங்க, ஃபைனல் டைம் 1 or 2 times ரிவிஷன் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக கிளியர் ஆவாங்களான்றதே டவுட்டு தான். ஸோ ரிவிஷன் மட்டும்தான் உங்களை வந்து இந்த எக்ஸாமில் இருக்க போகிறீங்களா இல்லையான்னு. நீங்கள் எதை படித்தாலுமே சைடில் ரிவிஷன் வச்சுக்கிட்டே இருக்கணும். 1 hour ரிவிஷனாக, 1/2 hour நீங்கள் படிக்கிற கண்டென்ட் இப்போ விமன் ரிலேட்டட் படித்து வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து படிச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வந்து சைடில் படிச்சுக்கணும். ஸோ நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபேக்ட்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க தான் அப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, சொன்னீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதை வந்து எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த ஒரு 11 டாபிக் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த 11 டாப்பிக்கில் உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமாக தான் தெரியும், பட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். தேங்க்யூ.